சொல்லி பாருங்க சொல்லிக்காட்டா கீழழகும் தபிமா அன்சல் அல்ல அல்லா சொன்னதை அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் காலு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா எங்களுடைய முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்ன வாப்பா எப்படி சொல்றீங்களா அப்படித்தான் வாழ்வேன் எங்க வாப்பாட வாப்பா கத்தம் கொடுத்தா நானும் கத்தம் கொடுப்பேன் எங்க வாப்படை வாப்பா கந்தூரி கொடுத்தா நானும் கந்தூரி கொடுப்பேன்

கடவுர தேவாலய அவன் இல்லைன்னா அவுக்கன தேவாலய அவங்க இல்லைன்னு சொல்லிச்சா வேற எங்கேயாவது ஒரு தேவாலய எதுக்கு பால் பார்க்கணும் பால் பார்க்கணும்னா என்னத்தை போய் அங்க என்ன தமிழ் சொல்றான் ஒரு கிதாபு வச்சுக்கிருவானா அரபி தமிழ்ல கைய வைம்பானா வெப்பீங்களா இந்த பால் பார்த்தவளே ஆம்பளையா இருந்தா வேணே பொம்பளையா இருந்தா வேணே சொல்லியாச்சா உடனே கேட்டுக்கிறது முட்கூட்டியே கேட்டுக்கிறோம் ஒன்னானும் பேர் ஃபிராடு போயிடுவேன் அர்த்தம் உங்களை அறியாமலே முட்கூட்டி எல்லா தகவலையும் கலந்து வச்சுக்கிட்டு பேச்சோட பேச்சா எடுத்து வச்சுக்கிட்டு தானும் என்ன பேசி அலிம்சா ஓடி போயிட்டாரு என் புருஷன் எவ்வளவு தேடியும் கிடைக்கல கொஞ்சம் பாத்து சொல்லுங்களே அவன் கைய வச்சுட்டு உங்க புருஷன் தானே காணாம போயிட்டாரு ஓ சரியா சொல்லிட்டாரு அத நீ தான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அது அவளுக்கு தெரியல சூடு அப்ப போகும்போது எப்படி போனார் கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கட்ட கை போட்டுக்கிட்டு அவரை பாத்துக்க போயிட்டாரு திருப்பி சொல்லுவான் இந்த பால் பார்த்தவளே உன் புருஷன் பச்சை கலர்ல சட்டை போட்டுக்கிட்டு கட்ட கை சேர்த்து போட்டு போயிருப்பானே சரியா போட்டு போன சட்டையை சொல்றாரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நீதாம அதை சொல்லிருப்ப அப்ப என்ன அர்த்தம் மறைவான ஞானம் அவர்களுக்கு இருக்கிறதா அடுத்து என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியுமா சாதாரண லாஜிக்குங்க சிந்திச்சு பார்க்க வேணா இப்படி ஒரு அறிவு மனிதர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லாக்கு தெரிந்த அறிவது இப்படி ஒன்று நடக்கும் தெரிஞ்சிருந்தா மஹிந்த ராஜபக்ச ரெண்டு வருஷத்துக்கு முக்கூட்டியே இலக்ஷன் வைப்பானா வச்சிருப்பானா அவன் நான் தோத்து போறேன் அவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா ஏன்னு கேட்டா இந்த நாட்டில ஆக கூடுதலா மூட நம்பிக்கையை கொண்ட ஒரே ஜனாதிபதி ஆமாற்றான் ஜோசியம் சொன்னதை நம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இலக்ஷனை வச்சு வீட்டுக்கு போன ஒரே ஆளாவை அப்ப யோசிச்சு பார்க்கலானா சாதாரண விஷயம் அப்ப மார்க்கத்துல எவனெவனோ சொல்வதை முன்னோர்கள் சொல்லிவிட்டார் என்பதை பின்பற்றுகிறோமே தவிர நாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை கேட்கவில்லை அல்லாஹ் சொன்னதையும் நாம் கேட்கவில்லை அல்லாஹ் தரா சொல்லுகிறான் வாத்த சிமுபி ஹபுல்லில்லாஹி ஜமி வேதத்தை அல்லாஹினுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய பள்ளி ஆலிம் சாவா மற்ற கயிறுண்டா எது திருமறை குருவான் அல்லாவுடைய கயிறுண்டா எது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை இந்த ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் தெரியுமா நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் தான் உங்களை காப்பாற்றினான் இங்க இருக்கிற அத்தனை சகோதரர்களும் சிந்தித்து பாருங்கள் இதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் எதை பின்பற்றி கொண்டிருந்தேன் எதை வணங்கிக் கொண்டிருந்தேன் நோய் வந்தா டாக்டர் போறதுக்கு பதிலா ஆலின் சாட்டை போய் தண்ணி மந்திரிச்சுக்கிட்டு இருந்தேன் அல்லாஹ் என்ன காப்பாத்தி இருக்கிறான் டேப்லெட் போடுறதுக்கு பதிலா தாயத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் மன் தாழ்க்க தமிழ் மத்தன் பக்கத்து அசுரக்க எவன் தாயத்து தொண்ட தொங்க போடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இடை வைத்து விட்டான் அவன் முசிரிக்கு இருக்கிறான் அல்லாவுக்கு ரசூல்தாய் சொல்லுங்க சொல்றாங்க அப்ப நான் முஸ்லிக்காக இருந்தேன் முஸ்லீம் என்ற பெயர்ல இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தேன் முஸ்லீம் என்ற பெயர்ல இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தேன் அல்லாஹ் என்னை காப்பாற்றி நரகத்தின் விளிம்பில் இருந்த என்னை சொர்க்கத்தின் வாயிலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி சந்தோஷப்படுங்க இந்த குருவானை மதி செய்யும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுகிறான்